இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெயிட் லாஸ் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதுக்கு செவ்வாழை நான் ரெண்டு எடுத்திருக்கேன். இது எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். செவ்வாழை வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். முன்னாடி பின்னாடி இருக்கிறத கட் பண்ணிடலாம். இது தோலை நீக்கிடலாம். பீஸ் பீஸாக கட் பண்ணி இந்த பவுலில் நம்ம போட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பனானா ரெடியாக இருக்குது. 5 to 8 hours வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 10 to 15 பேரிச்சம்பழம் வரைக்கும் விதையை நீக்கி ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி இதை நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஹார்டாக இருக்கும், அதனால் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக பிளெண்ட் பண்ணிடலாம். 15 பேரிச்சம்பழம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதே போல் ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து அதுலேயும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 7 மணி நேரம் இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பனானா ரெடியாக இருக்குது. பேரிச்சம்பழமும் முந்திரி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம். முந்திரி பருப்பு பேரிச்சம்பழம் இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாக்லேட்டு ஐஸ்கிரீம் பண்ணுறதுனால நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவையான சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறலாம். வெயிட் லாஸ்க்காக தான் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். இது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். நம்ம ஸ்வீட்டுக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. பேரிச்சம்பழம் வாழைப்பழத்தில் இருக்கிற இதுவே போதுமானது. இப்போ இது கூட கொஞ்சமாக பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 8 hours நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது ஒரு 8 hours நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வெயிட் லாஸ் ஐஸ்க்கு 8 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல்டு ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.